ஹலோ ஆல் ஆஃப் யூ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சாதி, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக இன்றைக்கி வர ஒரு நல்ல வீடியோவாக வந்து உங்கள்கிட்ட வந்து எடுத்து வந்து நான் சேர்த்துருக்கேன்னு சொல்லி எனக்கு ஒரு நல்லபடியாக எனக்கு தோணுது. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி வர டாபிக் அண்ட் வீடியோஸை பற்றி? ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம ஃபேன்ஸ்க்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஒரு மனசில் வந்து நமக்கு தோணும்னா, சே நம்ம விஜயாண்ணா வந்து ஒரு வாட்டி நம்ம வந்து நேரில் பார்த்துருந்தோம்ப்பா, சார் நம்ம விஜயாண்ணா வந்து எப்பாடி எப்படியாச்சும் ஒரு ஃபோன் கால் வச்சு நம்ம பேசிடணும்ப்பா, ஸோ ஜஸ்ட்டு அவர் வெளியே போகமாண்டு வச்சு பார்த்துருந்தோம்ப்பா. நிறைய பேருக்கு அந்த ரத்தம் வந்து கொதிக்குதுங்க. விஜயண்ணா விஜயண்ணா தளபதி தளபதின்னு சொல்லி, சரிங்களா, அந்த அளவுக்கு அவர் ஒரு ஃபேமஸான ஒரு செலிப்ரிட்டியாக வந்து மாறி இருக்காரு. ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க்கும் நம்ம சொல்லலாம், சரிங்களா. ஹார்ட் ஒர்க் இல்லாமல் யாரும் வந்து இந்த மாதிரிலாம் வர முடியாது. ஆனால் நம்மளுக்கு ஒரு கனவுகள் இருக்கும், தளபதி கிட்ட நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்ப்பா, ஃபோட்டோ எடுத்து நம்ம வீட்டில் மாட்டணும்ப்பா. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப நிறைய பேருக்கு நிறைய பேர் ஆசை வந்திருக்கு. அண்ட் உங்களுக்கும் வந்து நிறைய ஆசை இருந்திருக்கும், இப்போ கூட இருந்திருக்கும். யாராச்சும் தளபதி ரசிகனாக இருந்தீங்கன்னா, தளபதி அண்ணனை பிடிக்கும்னா உங்களோட கமெண்ட்டை ஆர்வலாக நான் கேட்டுட்டு இருக்கேன், நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அது நம்ம தளபதி அண்ணனும் பார்க்கறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. உங்களோட கமெண்ட்ஸை எல்லாமே எடுத்து நம்மளோட கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. ஸோ நான் உங்களோட கமெண்ட்ஸை நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், ஓகேங்களா. பாட்டி எனக்கும் வந்து தளபதி அண்ணனை பார்த்து எனக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்திருக்கும். ஸோ எனக்கும் அந்த ஆர்வம் இருந்திருக்கு, சார் சினிமாவில் நம்மளும் ஒரு நடிகர் ஆகணுமேடா, சார் நம்ம கொஞ்சம் அழகாக இருக்குமேடா, ஏதாச்சும் ஒன்று ஒரு சான்ஸ் கிடைக்குமாடா. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நம்மளும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆடிஷனுக்கும் நம்ம போயிருக்கோம், அண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்டாகவும் நம்ம போயிருக்கோம். அண்ட் எவ்வளோ ஒரு முயற்சி பண்ணி 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 பண்ணி, ஸோ ஒரு நெருக்கத்தில் வந்து நம்ம போயிட்டோம், ஓகேங்களா. போய் கூட வேணாம்ப்பா போப்பா, எனக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஒரு ஆடியேஷன் போயிட்டு பக்கத்தில் செலக்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்க, ஒரு ஃபோட்டோஃபோலியோ நீங்கள் எடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா அது உங்கள் காசால் வாங்கியிருக்கணும். நம்மளுக்கு வந்து எங்கப்பா காசு? நம்ம வேலைக்கு போனால் தான் இப்போ நமக்கு ஏதாச்சும் ஒரு வருமானம் வரும், ஒரு 10 ரூபா வரும், 15 ரூபா வரும். ஸோ ஃபோட்டோஃபோலியோ ஒரு 40 ரூபா 50 ரூபா செலவாகும். ஒரு ஒரு படத்துக்கு வாங்கி ஒரு ஒரு ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு அந்த மாதிரி நான் அவ்வளோ காசு நம்மக்கிட்ட இருக்கா? ஸோ அந்த மாதிரி ஒரு நெருக்கம் அந்த இதை வந்து ரொம்ப வந்து ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ அந்த விஷயங்கள் முடிஞ்சு கூடும், ஆனாலும் வந்து நிறையா ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோஸ்லாம் வந்து நம்ம தெளிவான ஒரு போகணும். அண்ட் இப்போ வந்து நம்ம டேலண்ட் வைஸ்க்கு வந்து நம்ம ஒரு இது தரணுங்க. எனக்கு ஒரு ஆசை இருக்குது, கனவுகள் இருக்குது, ஆனால் சினிமாக்குள்ளே போயிடலாம். நம்மளை வந்து தளபதி மாதிரி ஏதாச்சும் ஒன்று ரோல்ஸை பண்ணி, நம்ம ஏதாச்சும் ஒன்று ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாச்சும் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு எனக்கும் அந்த எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஒரு கனவுகள் இருந்திருக்கு. இப்போ கூட சினிமா வாய்ப்பை தேடி நிறைய பசங்க வந்து இருக்காங்க. ஹேங் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போகிறது, டேரக்டரோட சான்ஸ் கேட்குறது, எவ்வளோ விஷயங்கள் நானும் பண்ணி பார்த்து இப்போ வந்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, என்னையோட வந்து கைத்தொழிலாகவும் சரி, என்னையோட கைத்தொழில் சொல்ல முடியாது. ஸோ என்னையோட பிளாட்ஃபார்மை நானே நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன், திஸ் இஸ் த யூடியூப். ஸோ எனக்கு வந்து எங்கேயுமே எனக்கு வந்து என் ஃப்ரேமை காமிச்சு என்னால் வந்து பேச முடியல, ஏதாச்சும் ஒரு மூஞ்சி காட்ட முடியலன்னு சொல்லி அவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தவொடனே, ஸோ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு மதன் கௌரி அண்ணா, இர்ஃபான் அந்த மாதிரிலாம் இருக்காங்களே, அவங்க வீடியோ பார்த்து லேட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஓப்பன் பண்ணி விட்ட பிளாட்ஃபார்ம். ஸோ இவங்களாக இருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில், நம்ம தமிழ் பசங்க இவங்க ரெண்டு பேரும். ஸோ நம்ம ஏன் வந்து நம்ம இவ்வளோ ஆர்வமாக இருக்குமே, நம்ம ஏன் வந்து இந்த ஒரு இதை ஓப்பன் பண்ணக்கூடாது, ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணக்கூடாது? ஸோ இந்த யூடியூப்ல நம்மளால தெரிஞ்சதை நம்ம சொல்லுவோமே. ஸோ நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்களே, மக்கள் என்னன்னு யோசிக்கிறாங்க, எதை திங்க் பண்ணுறாங்களோ அந்த விஷயம் நம்ம தரலாமே சொல்லி நான் யோசித்தேன். ஸோ இதுதான் வந்து என்னோட சினிமாவோட சான்ஸோட நெருக்கல்கள் எல்லாமே. ஆனால் நான் இப்போ வரைக்கும் நான் சொல்லிக்கிறேன், ஸோ தளபதி வந்து கண்டிப்பாக வந்து 65 படம் வரைக்கும் வந்து நிப்பாட்டக்கூடாது. இதுக்கு மேலே வந்து வருஷத்துக்கு ஏதாச்சும் எங்களோட குறிக்கோள், வருஷத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஃபிலிமாச்சும் எங்களுக்காக நீங்கள் தரணும்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேன். அண்ட் உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன், ஓகேங்களா. ஸோ நம்ம ஃபேன்ஸ் ஆனவங்களும் வருத்தப்படாதீங்க,
தளபதி 2026ல சிஎம் ஆகுனாலும் கண்டிப்பா நம்மளுக்காக நம்மளுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி தளபதி மூவி மாதிரி நம்மளுக்கு ஒரு அந்த விஷயத்துல எல்லாமே வந்து எடுத்து நம்மளுக்காக சொல்லுவாங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா ஒன்று என்னன்னா ட்ரீம் டு மீட் தளபதி. நம்ம தளபதியை வந்து நம்ம இவ்வளோ வருஷம் வந்து எவ்வளோ நம்ம வந்து ஏஜை வந்து ஏஜ்லாம் ஆகிட்டு போகுதுப்பா. ஸோ நம்ம ஏதோ வேலைக்கு ஏதோ நம்ம போயிட்டுருக்கோம் சார், நம்மளுக்கு சினிமாவில்தான் நம்மளுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல, ஆனால் வந்து நம்ம தளபதி கூட நம்ம நல்லா மீட் பண்ண முடியாதாப்பா. அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குது, எங்கள் ஃபேன்ஸ்னால எங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் கிளப்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு ஆசை என்னென்னா, எனக்கு ஒரு ஆசை என்னென்னா நம்மளும் வந்து தளபதியோட ஃபேன் அதே மாதிரி. ஸோ ஒன்று ஒரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன், பகவதியில் தளபதியும் ஆக்டர் ஜெய் வந்து வந்து நல்லா நடிச்சிருப்பாங்க. ஸோ அதில் எனக்கு பிடிச்சது வந்து எனக்கு தளபதியும் பிடிக்கும் ஆக்டர் ஜெய்யும் பிடிக்கும், பிகாஸ் ஆஃப் தளபதியோட பிரதர் வந்து ஆக்டர் ஜெய். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்க்கறதுக்கு அச்சசல வந்து ஒரு அண்ணத்தம்பிங்க மாதிரி இருப்பாங்க, கூட பிறந்தவங்க மாதிரியே இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு பிடிக்கும். அண்ட் ரெண்டு பேரும் வந்து எனக்கு ஆக்டர்ஸில் வந்து ரொம்ப 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 பெருசாகவே பிடிக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக 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 இந்த விஷயம் வந்து எவ்வளோ வரைக்கும் வந்து நம்ம தளபதி அண்ணனுக்கு வந்து இப்படி சேருதோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட இருக்கு, நீங்கள் ஷேர் பண்ணுறது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. கண்டிப்பாக ஒரே வாட்டி வந்து நம்ம தளபதி அண்ணன் வந்து கொஞ்சம் பார்த்துட்டோம்னா வேற லெவலில் இருக்கும். ஸோ நம்மளோட என்ன ஆசைப்பட்டது அது எல்லாமே வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். ஸோ எப்படி நான் இதுக்குள்ளே வந்து எப்படி வர முடியும், அந்த மாதிரி எதாவது டேலண்ட் ஒன்று இது பண்ணிக்க முடியுமா, ஸோ நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். அண்ட் நான் வந்து இந்த ஒரு தனி வீடியோவை நான் போகலான்னு நினைக்கிறேன், சினிமாவை பற்றி நான் தனி வீடியோ பேசலான்னு நினைக்கிறேன், பிகாஸ் ஆஃப் என்னோட ஆக்டிங் ஒரு கேரியரும் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் சினிமாவும் இந்த வரப்புற சினிமாவும். ஓகேங்களா, இப்போ நிறைய பேருக்கு வந்து ஆக்டர்ஸ்க்கு வந்து இப்போ வயசை பார்த்தீங்கன்னா நிறைய வயசாக இருக்கும், நம்ம வந்து சின்ன வயசில் நம்ம பார்த்துட்டு வருவோம். ஸோ இப்போ வரைக்கும் கட்டத்தில் ஒரு 40-50 வரைக்கும் இருந்திருக்கும், ஆனால் ஒரு நம்மளோட இளைஞர்களுக்கும் ஒரு வாய்ப்பு தாங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகேங்களா, அது கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் ஃபியூச்சர் ஆஃப் சினிமா வந்து. ஸோ ஏன் நம்மளை வந்து முயற்சி பண்ணக்கூடாது, ஏன் நானும் வந்து முயற்சி பண்ணக்கூடாது. ஸோ ஏதாச்சும் ஒரு டைரக்டர் வந்து எனக்கு அப்ரோச் பண்ணிங்கன்னா ஓகே நல்லா இருக்குப்பா கொஞ்சம் நடிக்கிறியா சினிமாவில், ஸோ அப்படி இருந்தால் கூட ஓகே நான் வந்து நடிக்கிறதுக்கு ஒரு தயாராக இருக்கேன். அண்ட் யார் எனக்கு ஒரு கதை தருவாங்க, யார் எனக்கு சினிமாவில் முதலாக எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு தர போகிறாங்க, ஸோ அது கேரக்டர் ஆர்டிஸ்டாக வந்து என்ன வாய்ப்பாக இருந்தாலும் சினிமாவில் வந்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ நான் ரெடி. ஓகேங்களா, நான் ரெடி சினிமாக்குள்ளே வர்றதுக்கு, ஆனால் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ நான் சினிமாக்குள்ளே வரலாமா, அண்ட் நம்மளும் வந்து நானும் ஒரு மனுஷன் தாங்க, நானும் வந்து ஒரு கனவுங்கள் இருக்கும்ல, ஒரு பெரிய பெரிய ஆசை இருக்கும்ல. ஸோ அந்த ஆசையை வந்து நான் எப்படியாச்சும் வந்து நான் ஃபாலோ பண்ணி இந்த வேலை தான் பண்ணணும்னு சம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக வந்து யார் வாய்ப்பு கொடுத்தாலும் நான் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் என்ன வேலை தந்தாலும் சரி, என்ன சினிமா மூலியமாக எந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அண்ட் சின்ன ப்ராஜெக்ட் எந்த ப்ராஜெக்ட்லையும் வந்து சீரியலில் கூட நடிக்கிறதுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் இப்போ வந்து நிறைய குடும்பம் வந்து சினிமா வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி வீக்லி ஒரு வாட்டி பார்க்குறதுக்கும், நம்ம சீரியலில் வந்து டெய்லியும் வந்து ஒரு சன் டிவிக்கே, சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ் நிறைய விஷயங்கள் வந்து சீரியலில் வந்து தந்துட்டுருக்காங்க, நல்லா ஃப்ரேம் கிடச்சிட்ருக்கு. அண்ட் அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்புங்க. அண்ட் நிறைய மக்கள் உங்களோட மனசில் போய் சேரலான்னு சொல்லி எனக்கு ஒரு தோணுது. இப்போ வந்து கில்லி ரீரிலீஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கில்லி வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் வந்து ஒரு பெரிய தேட்டரில் வந்து பெரிய பூஸ் பண்ணும் சரிங்களா, வேற லெவல் ஒரு செலப்ரேஷன். அண்ட் இப்போ கூட நாங்கள் அங்கே ஒரு நம்ம வந்து என்ன சொல்றது, ஒரு 3 வயசு ஒரு 6 வயசு இருந்த கூட. ஸோ அந்த படம் வந்து இப்போ வந்து ரீரிலீஸ் வந்து ஒரு தேட்டருக்கு வரதுனா அவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா, ஓ நம்ம வந்து அங்கேருந்து நம்ம இங்கே வந்துட்டோம், டைம் ஃப்ரீடம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அங்கேருந்து ஒரு இது வந்துட்டோம், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து அந்த பூஸ்பாமும் வந்து இப்போ வரைக்கும் ஒரு தேட்டரில் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அண்ட் ஒரே இது கூட வந்து லேக்கவே இருக்காது, எல்லாம் வந்து நம்ம மக்களுங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு. ஓ இந்த சீனிங்க வரப்போகுது, இந்த பாட்டிங்க வரப்போகுது, ஒரு ஒரு பாட்டுக்கும் கமலா தேட்டருக்கும் வேறு லெவலில் ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. வேறு லெவலுங்க நீங்க கமலா, வேறு லெவலுங்க. 2026 எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், தளபதியோட வெறித்தனத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து தளபதியோட ரசிகன் அண்ட் தளபதிக்காக வந்து ஒரு 2026 வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து தளபதி வந்து சிஎம் சேரில் போய் உட்காரணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய 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 ஆசை. அண்ட் கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக ஒரு புது கண்டிப்பாக சூன் கோயிங் டு மீட் தளபதி. கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா எனக்கு தளபதியை எனக்கு பார்க்கணுன்னா கண்டிப்பாக போய் நான் பார்க்குறதுக்கு வந்து நான் ரெடியாக இருக்கேன். அண்ட் 2026 பொலிட்டீஷியனுக்கும் வந்து நம்ம ரெடி ஆகிட்டோம். ஓகேங்களா, ஸோ 1-2 கால்
ஒன்னுக்கு ரெண்டு கார்டு வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் நம்ம டிவிகே ஓட வந்து ஒரு மெம்பரா ஆகியிருக்கேன். ஸோ ஒன்லி ஃபார் மை தளபதி, சரிங்களா தளபதி. ஸோ இந்த விஷயத்துக்காக நம்மளும் ஒரு மெம்பர்ப்பா, இந்தாப்பா நான் தளபதி டிவிக்கே நிற்கிறேன்ப்பா. ஸோ அந்த மாதிரி இவங்க நம்ம ரசிகரும் எல்லாமே வந்து எடுத்து வச்சிருப்பீங்க. கண்டிப்பாக எடுத்து வைக்கலனா கண்டிப்பாக வந்து எடுத்து வைங்க, ஓகேங்களா. இதை வந்து எதுக்காகனா, ஸோ சொன்னாங்க, ஸோ இதை வச்சு எடுத்துருந்தீங்கன்னா தளபதி அதை மீட் பண்ணலாம். அப்படியா, என் தளபதி நான் மீட் பண்ணணும்ப்பா, எப்படி நான் மீட் பண்ணணும்? ஸோ இந்த ஒரு மெம்பர் எடுத்துக்கோங்க, நீங்கள் வந்து தளபதியை மீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்ல, ஒரு சின்ன சின்ன வாய்ப்பை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிப்போம், யூஸ் பண்ணிப்போம், சரிங்களா. ஏதாச்சும் ஒரு வாட்டிங்க தான் நம்ம தளபதியை நம்ம மீட் பண்ணுவோம். ஸோ தளபதிக்கிட்ட ஒரு பெரிய ஹக்கு அண்ட் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறதோ இருக்கு இல்லையா, அப்படி நடக்குமா? நடந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ரொம்ப 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 வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்டு நடந்தால் நல்லாயிருக்கும், அண்ட் கூப்பிட்டா நல்லாயிருக்கும். எடுத்துகிட்டு போய் சேர்க்கிறது உங்ககிட்ட தான் இருக்கு. தேங்க்யூ. அண்ட் ஃபைனலாக தளபதி தரிசனம். இப்போ வந்து இப்போ யங்ஸ்டராக இருந்தாலும் சரி, நம்ம சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, சின்ன குழந்தைங்களாலும் சரி, வர பேர் வந்து தளபதி விஜய், விஜய் அண்ணா, விஜய். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இதை நடக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கேரளாவுக்கு போயிருந்தேன். அந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கூட்டம் தளபதி, எங்கே போனாலும் தளபதிக்கு வந்து ஒரு ஹைப் இருக்கும், ஒரு பெரிய ஒரு இது இருக்கும், ஓகேங்களா. ஸோ உங்கள் கில்லியில் வந்து அவர் ட்ரெஸ் ஜெஸ்ஸி போடுனார்ல, 10 நம்பர் ஜெஸ்ஸி தமிழ்நாடு. அப்போ வந்து எனக்கு என்ன யோசிச்சுன்னா, அப்போ வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸில் டெண்டுல்கர் வந்து வேற லெவலுங்க, சச்சின் டெண்டுல்கர். ஸோ அதில் வந்து 10 நம்பர் ஜெஸ்ஸி, அந்த கில்லிலையும் 10 நம்பர் ஜெஸ்ஸி, ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு போட்டிருக்கு இல்லையா, இப்போ கில்லி வந்து ரிலீஸ் ரீரிலீஸ் ஆகும் போது தமிழ்நாடுனா தமிழ்நாடுல தளபதி வந்து என்ன பண்ணிட்டாரு, நம்மளை வந்து கவர் பண்ணிட்டாரு, நம்மளை வந்து பிடிச்சிட்டாரு, ஓகேங்களா. நம்மளுக்காக வந்து தளபதி இருக்காரு. இப்போ வந்து தளபதி தரிசனமான ஒரு டிவி கேவாக வந்து இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து நல்லபடியாக ஏதாச்சும் நம்ம மக்களுக்காக நல்லபடியாக பண்ணுவார். ஸோ நம்மளுக்காக தான் வந்திருக்காரு. ஸோ அவ்வளோ அவ்வளோ சினிமாவில் காசு சம்பாதிச்சிருந்தவர், ஒரு ஹை ப்ராஃபிட் சம்பாதிச்சிருவார். எனக்கு சினிமாவே வேணாம், நான் வந்து அரசியலாக தொடங்க போகிறேன், என் மக்களுக்காக நான் வரப்போகிறேன் அப்படின்ற ஒரு தில்லாக வந்த தளபதி தான் நம்ம தளபதி. இப்போ நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வயசாகும், சரி வரேன் வரேன் வரேன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்தது வந்து சரித்திரமே இல்லை. ஆனால் வந்தவங்க அப்படியே பேக் ரிப்பீட் அடிச்சு அப்படியே போயிட்டாங்க. நான் தளபதி தில்லா அனுப்பிச்சு வந்தார், எனக்கு சினிமா எனக்கு வாய்ப்பே வேணாம், எனக்கு சினிமா வேணாம், இதோட நான் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி கூட எனக்கு எனக்கு மக்கள் வேணும், எனக்கு மக்களுக்காக நான் பார்க்குறேன் சொல்லி கூட அவர் வந்து வந்திருக்காரு, ஓகேங்களா. ஸோ சப்போர்ட் தளபதி. எப்பயுமே வந்து நம்ம தளபதி ஒரு ரசிகனாக இருக்கிறது ஒரு பெரிய பெருமையா இருக்கு. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும், இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா வந்து எடுத்துட்டு வரேன். லவ் யூ தளபதி விஜய் அண்ணா. கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த எங்களை மாதிரி பசங்க நிறைய பேர் உங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி உங்களை மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக ஆகணும், சினிமாவில் ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி இயங்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு கேரக்டர் ரோலாச்சும் கிடைக்குமா, ஒரு தம்பி கேரக்டர் ரோலாச்சும் கிடைக்குமா? ஸோ நீங்கள் ஒரு சினிமாவில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வருஷத்துக்கு ஒரு படம் தரணும்னு சொல்லி நாங்கள் வந்து ரொம்ப ஆர்வலாக வெயிட் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்து விஜய் சேதுபதி அண்ணா, தனுஷ் அண்ணா, சூர்யா அண்ணா, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் ஃபேன்ஸே இருக்காங்க. ஸோ அவங்களோட படத்தில் வந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி இப்போ வரைக்கும் வந்து போராடிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன், நான் சாகிற வரைக்கும் சொல்லுவேன், சினிமாவில் ஏதாச்சும் ஒரு வாய்ப்புக்காக வந்து நான் காத்துட்ருக்கேன். எந்த டேரக்டர் வேணாலும் எனக்கு தரலாம், நான் வந்து வரத்துக்கு தயாராக இருக்கேன், சினிமாவில் வந்து கலக்கிறதுக்கு தயாராக இருக்கேன், சினிமாவில் வந்து உண்மையால என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி எனக்கு பெரிய விஷயமா தோணுது. ஆனால் நான் இப்போ என்னமா சொல்கிறேன், நிறைய ஆர்டிஸ்ட், நிறைய வந்து ஹீரோயின்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம தமிழ் கூட நமக்கு வந்து சரியாக பேச தெரியலங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா, நம்ம தமிழ்நாட்டிலே இருந்துட்டு நம்ம தமிழ் பேசுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா என்னங்க அர்த்தம் இது? ஆனால் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுறேன், கண்டிப்பாக வந்து ஜெயிப்போம், கண்டிப்பாக வந்து வருவேன், கண்டிப்பாக மக்களுக்காக ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கே பெருசாக ஒரு காத்துட்ருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோ வந்து உங்ககிட்ட வந்து சேரும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஜெய் சாதிக் சேனலுக்கு பெருசாக உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படும். தேங்க்யூ ஸோ மச். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன், லைஃப்ன்ற அந்த கேமை பார்த்து விளையாடுங்க. பின்னாடி பேசுறதை பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. நம்ம அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்லாம் ஆசைப்படாதீங்க. அதுக்குதான் அவங்களே இருக்கிறாங்களே. இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி வேணும் ஒரே மாதிரி. யாரோட அடையாளத்தையும் நீங்க எடுத்துக்காதீங்க, உங்களோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு நீங்க பதிவு பண்ணிட்டு போங்க. எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னு வைங்களேன், லைஃப் போர் அடிச்சுக்கிறது.
தர்மம் தாங்க ஜெயிக்கும், நியாயம் தாங்க ஜெயிக்கும், ஆனா கொஞ்சம் லேட்டா ஜெயிக்கும். அவ்வளவு அவ்வளவு மாற்றி